டிவிப்பான்னு கேட்டேன். சன் டிவியா, விஜய் டிவியா, ஜெயா டிவியா, கலைஞர் டிவியா, இல்ல டிஸ்கவரி சேனல் போறான். பத்தாளுக்கு அவங்க அம்மா வேற. தம்பி நீங்க ஒரு நாள் உங்களை போறாம நேர்ல பார்த்தேன், அப்படியே அக்கா நல்லா இருந்துச்சா? இல்லப்பா நேரில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்காச்சும் அவன் வந்து நான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏங்க பக்கத்து வீட்டில் போய் சீரியல் பார்க்க போறேன் போறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு கூட்டங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு 1000 பேர் 1500 பேர் வந்திருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் டைம் என்னோட நிகழ்ச்சியை பார்க்க 2 கோடி பேர் வந்தாங்க. அவசரப்பட்டு கையில் தட்ட அந்த அக்கா யோசிக்கிறாங்க, உன் முகர கட்டிங்களா 2 கோடி பேராடா? உண்மையா? ஒருத்தர் பேர் புண்ணிய கோடி, இன்னொருத்தர் பேர் தனுஷ் கோடி. அவர் ரெண்டு பேரும் மைக் ஆப்ரேட்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கொடைக்கானல் போயிட்டேன். சரி ஓகே, நிகழ்ச்சிக்கு போகலாமா? அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணப்பான்னு கேட்குறீங்களா? அதாவது கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து பிச்சு நல்லா இருக்கான்னு போட்டு பார்ப்பாங்க, பந்து போட்டு பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா கை தட்டுறீங்க, குழந்தைங்க நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க, டீச்சர்ஸ்லாம் சூப்பராக வந்து அவங்கள வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீ சாய் வித்யாவுக்கு வந்து சிபிசிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக, ராஜ்குமார், டாக்டர் ராஜ்குமார் சார் சார்பாக. ஏன்னா அவர் தான் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார். ஸோ டாக்டர் ராஜ்குமார் சார் வந்திருக்கு, அவருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அப்புறம் ஆக்டர் அண்ணா ராஜா அண்ணன் அவங்களுக்கும், சார் இன்ஸ்பெக்டர் சார் ஐயா அவர்களுக்கும், ஐயா இன்னொரு டாக்டர் வந்திருக்காரு, வக்கீல் ஐயா வந்திருக்காங்க, எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கைதட்டல் கொடுத்துட்டு. தம்பி கேமராமேன் நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணுற, சேனல் அப்படியே கீழே உட்கார், கீழே உட்கார், ஒன்றாவது கீழே உட்கார். ஆ அப்படியே உட்கார். ஆ ஓகே, இப்போது தம்பி ஆடியோ ஆப்ரேட்டருங்க, வால்யூம் வச்சு. ஆ போ, வால்யூம் வச்சு பேசலாமா? நல்லா இருந்ததுன்னா கை தெரியும். இங்கு கடலான அகண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ சாய் வித்யாலயா பள்ளியில் நடக்கும் ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த பிள்ளைகள் இன்று மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆண்டுகள் எல்லாம் நன்றாக படித்து இந்த சமுதாயத்திற்கு தூணாகவும் இந்தியாவிற்கு தூணாகவும் விளங்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் கை தட்டுவீர்களா? தட்டுவீர்களா? நன்றி, வணக்கம். அன்பு கொண்ட பெரியவர்கள், தாய்மார்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், உங்க எல்லாரும் சந்திக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன். வணக்கம், நன்றி, வணக்கம். என் அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, என் உயர்ந்த மேலான எனது அன்பு உடன்பிறப்புகளே, இதோ இந்த ஸ்ரீ வித்யாலயா ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன். இந்த கல்வியை நீங்கள் வேண்டாம் என்று கடலில் தூக்கி வீசினாலும் அது கட்டுமரமாகத்தான் இருக்கும். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சில் குடியிருக்கும் குட்டி குட்டி பெரிய ரசி உலகத்து வாங்கிய திருமக்கள் ஆகிய எல்லாருக்குமே இந்த விஜயோடைய அன்பான வணக்கங்கள். என் அன்பா நண்போய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் நீங்க அன்பில் எல்லாரும் சும்மா வெயிட்டா கலையிறீங்க. இதே போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும். என் கூட நடிச்சவங்களாம் இன்னைக்கு கராத்தே ராஜா எல்லாம் வந்திருக்காரு, உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவாங்க. அவர் பர்ஃபார்ம்லாம் பண்ணி கட்டுவாரு. என் கூட போக்குடி படத்தை சும்மா சும்மா மிரட்ட விட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருங்க. ஹாப்பி யாரும் இல்லைங்கண்ணா, நீங்க கை தட்டினீங்கன்னா நான் அப்படியே இன்னைக்குமே நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். ஹாப்பி ஆனுவல் டே. தேங்க்யூ, பாய், நன்றி. தெரிக்க விடலாமா? வேலுமயில எல்லாருக்கும் டீ கொடுப்பா, டயர்டா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்க கூட இல்லைன்னு கவலைப்படாதீங்க. என்னோட கொள்கையும்
என்னோட அன்பும் பாசமும் எப்பவுமே உங்களை விட்டு என்னைக்குமே பிரியாது. மறுபடியும் ஒரு ஜென்மம் இருந்தா கண்டிப்பா இதே மண்ணில் தமிழனா வந்து பிறப்பேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஆனுவல் டே, இனிய ஆண்டு விழா. கல்வி என்றைக்குமே வளரணும். நம்ம பிள்ளைங்களை கல்வியோட வளங்க, பண்போட வளங்க, பண்பாட்டை மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம் மக்களே. ஆத்தா சொல்லி வை வரட்டுமா? நல்லா வச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கேட்டிருக்காங்க. பெயரும்பு கொண்ட பெரியவர் தாய்மார் எந்த ஓர வைத்த அன்பு தெய்வங்களாக ரசிக்கப்படுமாட்டையா? கண்ணா, எனக்கு அத்தி பொட்டில பார்த்தா சும்மா பேரை கேட்டாலும் அதே தெரியல. இன்னைக்கு ஸ்ரீவித்யா ஸ்கூல்ல ஆண்டு விழா, சும்மா பசங்களா கருகோகளோட கருகிறாங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருங்க, எல்லாம் ஹாப்பியா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாதி ஆசை நீடிக்கும். கை தந்தீங்கன்னா முழு ஆசை முழு வாழ்ந்து நல்லபடியா வாழும். தெரியும்ல, நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாட்டோம். பாய் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நாடையில் வருவேன் என்று நிச்சயமாக நினைக்கவில்லை. உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டு விழா நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்ரீ சாய் வித்யாலயா பள்ளி என்றைக்கும் நீரோடி வாழ வேண்டும். இந்த பள்ளி மாணவர்கள் மென்மேலும் உயர வேண்டும். இந்த நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பாய். தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இப்ப தெரியுதா? லைட் அடிக்கிறாங்க பாரு. சரி, வேற இன்னும் 3 செகண்ட். இதுல வந்து யாரு இந்த சீன போற செஞ்சிருவன். 2 செகண்ட். விஜய் சேதுபதி ஜி, உங்களா பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி வந்து சந்தோஷமா இருந்தாலும் கொடுத்துட எதுவுமே ஹாப்பியா இருக்கும். அதை ஒரு பொண்ணு பாருங்க, ரொம்ப அழகா சூப்பர் சூப்பர் டிரெஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த ஆயிரம் மூக்கூட்டி பாருங்க, செம்ம செம்மையா இருக்குது. உள்ள வயல வச்சிருக்காயா? அது இந்த போகுது, காலில் குத்து விட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ ஜி. உங்களை ஹாப்பி செம்ம ஜி. வேற 1 செகண்ட். அமெரிக்கா தூரமா கேக்குறாரு. சொல்லுங்க. யார் யார் துப்புனது? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் நினைக்கிறேன். ஹெட் லைட் எரியுங்க. இல்ல, நான் உண்மையில ரெடி. 1 2 3 சொல்லுங்க. ரெடி, இப்பலமா ரெடி. இப்ப இங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஹாலிவுட் ஸ்டைல்ல போய் பறக்க போகுது. ஓகே, ரெடி. 1 2 1 2 1 2 கேட்கல. புல்லட்டோட சவுண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லு.
பேர்ல ட்ரெயின் போகுதுல நோட் பண்ணிக்க போயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாட்டிலும் ட்ரெயின் வரும். இப்போ பக்கத்துல ஒரு கார் இருக்கு, அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு ஸ்டீரியோ மியூசிக் போட போறேன், அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரை ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகல, கை தட்டம் ஸ்டார்ட் ஆகும் போல. ஒரு பொண்ணு வீட்டு சிரிக்க சொல்லி கேட்ட, அவ சிரிச்சா சிரிப்புல ஒரு பேர் செத்து போயிட்டான். கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு ஹாலிவுட் விஷயம், ஒரு 10 குதிரை ஓடுது, அதை ஷூட் பண்றாங்க, அந்த குதிரை ஓடுற சவுண்ட் ஆடி ஓடிட்டீங்க தான் வந்து வைக்கிற எனக்கு. ஓகே பாத்துக்கோங்க. ஓகே ரெடி ஷேக் 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 பேர்
அம்மா கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போலாம். டிஸ்கவரி சேனல் தூங்காது யானை எழுப்பு வந்து. இதே தமிழ் சினிமா எம்ஜிஆர் கூப்பிடுவாரு, ராமோ உனக்காக தான் காத்துட்டு இருக்க, நீ மட்டும் வரலாம் சாப்பிடவே மாட்டேன் ராமோ. அப்போ தமிழ் சினிமா யானை எப்படி பிள்ளை இருக்கு பாருங்க. இதே வந்து நைட்டு போய் கூப்பிடுறேன் ராமு இங்கவா மெர்சி வந்து வந்துட்டு ஆட்டு குட்டி எப்படி சவுண்ட் பண்ணிருக்கோன்னா நைட்டு 12 மணி ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய நேரம் கொடுத்தது. இப்போ லேட்டஸ்டாக விவேக் சேர்ந்து வந்து நம்ம கூட இல்லை, அவர் அஞ்சல் சீஸ் மூவி. அது மட்டும் இல்லாமல் லெஜெண்ட் திரைப்படத்தில் விவேக் சார் சேர்ந்து அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அவருக்காக அந்த இடத்துல நினைவாக அவர் ரோஜா கூட திரைப்படம் பேசியிருப்பார். ரொம்ப பேசுகிறார்லாம் போட்டு கொடுத்து வரையே இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏய் சரக்கு கப்பல ஏத்தரலாம், எங்க ஆட்டோ ஏத்தரலாம், ஏ ஆட்டோ அப்படிங்களா கொஞ்சம் இறங்கிருங்கடா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம் பள்ளிக்கு வந்து பேசிக்கிட்டு அனைவரும் மரம் வளர்க்கும் மழை பெறுகிறது. இந்த ஸ்ரீ வித்யா பள்ளி வெண்வேலி வளர்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் மென்மை செய்து வேண்டும். இந்த பள்ளி மாணவர்கள் வெண்மையிலும் வளர வேண்டும் வாழ்த்து கூடி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.